Hi friends, இந்த சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைமாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வந்துக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாமா? வெல்கம் டு டார்கெட் 190 IAS அகாடமி. நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சயின்ஸில் அதாவது 9th ஸ்டாண்டர்டில் சயின்ஸில் 3rd டேர்மில் 1st லெசன். த டாபிக் நேம் இஸ் ஃப்ளூயிட்ஸ். ஸோ லேர்னிங் அப்ஜெக்டிவ்ஸ். ஆஃப்டர் கம்ப்ளீட்டிங் திஸ் லெசன்ஸ், ஸ்டூடெண்ட்ஸ் வில் பி ஏபிள் டு டிஃபைன் ப்ரெஷர் இன் டேர்ம்ஸ் ஆஃப் வெயிட், எக்ஸ்பிளைன் த வேரியேஷன்ஸ் ஆஃப் ப்ரெஷர் வித் ரெஸ்பெக்ட் டு டெப்த் இன் அ ஃப்ளூயிட், லேர்ன் த ஃபேக்ட் தட் வாட்டர் எக்ஸர்ட்ஸ் அண்ட் அப்வர்ட் ஃபோர்ஸ் ஆன் ஆப்ஜெக்ட்ஸ் இமர்ஸ்ட் இன் இட், recall and state the Archimedes principle, calculate density when pressure and altitude are given, learn the formula for finding the relative density of an object and apply the same, understand the behavior of floating bodies. Introduction. A small iron nail sinks in water, whereas a huge ship of heavy mass floats on seawater. Astronauts have to wear a special suit while traveling in space. All this have a common reason called pressure. So, நம்ம வாட் இப்போ ஓஷனில் பார்த்தீங்கன்னா வந்து ஷிப் வந்து மிதந்துட்டு இருக்கு. ஸோ ஆஸ்ட்ரோனட்ஸ் வந்து மேலே ஸ்பேஸுக்கு போகும்போது டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் ட்ரெஸ்ஸஸ் வந்து வேர் பண்ணுறாங்க. ஸோ ஒவ்வொன்றும் ஏன் இந்த மாதிரி ரீசன்ஸ்க்காக பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஆல் பிகாஸ் ஆஃப் தி ப்ரெஷர். ஸோ ப்ரெஷர் விஷயத்தினால தான் இது எல்லாமே வந்து, இட்ஸ் பிகாஸ் ஆஃப் ஒன்லி த ப்ரெஷர், திஸ் ஆல் ஹேப்பனிங் பிகாஸ் ஆஃப் ஒன்லி த ப்ரெஷர். ஸோ த இன்டர்மோலிகுலர் ஃபோர்ஸ் இன் சாலிட்ஸ் ஆர் ஸ்ட்ராங், ஸோ தட் த ஷேப் அண்ட் சைஸ் ஆஃப் த சாலிட்ஸ் டு நாட் ஈஸிலி சேஞ்ச், பட் திஸ் ஃபோர்ஸ் இஸ் லெஸ் இன் லிக்விட் and gases, so that their shape is easily changed. If the pressure increased in a solid based on an inherent property, it experiences tension and ultimate deforms or break. ஸோ ப்ரெஷர் பார்த்தீங்கன்னா அது ஸ்ட்ராங்கான ஷேப் எதில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சாலிடில் மட்டும்தான், பிகாஸ் ஆஃப் தி இன்டர்மோலிகுலர் ஃபோர்ஸஸ். பட் ஃப்ளூயிட்ஸ்லையும் கேஸஸ்லையும் அந்த மாதிரி இன்டர்மோலிகுலர் ஃபோர்ஸஸ் பாண்ட் ஆகாததுனால இட் இஸ் வெரி லெஸ், ரொம்ப ஸ்ட்ராங் வந்து ரொம்பவுமே கம்மியாக இருக்கும். ஸோ அங்கே பார்த்திங்கன்னா ப்ரெஷர் வந்து ரொம்பவுமே ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ நம்ம சாலிடில் ப்ரெஷர் அப்ளை பண்ணும்போது வி ரிசல்ட் என்ன நமக்கு கிடைக்குன்னு பார்த்திங்கன்னா, டென்ஷன் அண்டு சம்டைம்ஸ் இட் வில் பி பிரேக். ஸோ இந்த மாதிரி இது வந்து நடக்கிறது எதனாலன்னு பார்த்தீங்கன்னா ப்ரெஷர்னால தான். இந்த கேஸ் ஆஃப் ஃப்ளூயிட்ஸ் இட் ஹவர் காசஸ் இட்ஸ் டு ஃப்ளோ ரேதர் தென் டு டிஃபார்ம். ஆல்தோ லிக்விட்ஸ் அண்ட் கேஸஸ் ஷேர் சம் காமன் கேரக்டரிஸ்டிக்ஸ், they have many distinctive characteristics on their own. It's easy to compress a gases when liquids are incompressible. So gases um seri liquids um seri ovvanukku ovvoru characteristics irukku. So gases pathina compressible, so liquid pathina incompressible. So learning of all these facts helps us to understand pressure better. In this lessons you will study about the pressure in fluids, density of the fluids and this applications in practical life. So fluids na enna, ஃப்ளூயிட் ப்ரெஷர், ஃப்ளூயிட்ஸில் வந்து எந்தளவுக்கு ப்ரெஷர்ஸ் இருக்குது, ஃப்ளூயிடோட டென்சிட்டி எவ்வளோ, ஃப்ளூயிட் வந்து ப்ராக்டிக்கலாக நமக்கு எப்படியெல்லாம் அப்ளை ஆகுதுங்கிறத இந்த லெசனில் பார்க்க போகிறோம். ஸோ தேர்ஸ்ட் அண்ட் ப்ரெஷர். ஸோ தேர்ஸ்ட் அண்ட் ப்ரெஷர் அப்படிங்கிறது இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஒரு சின்ன நம்ம ஒரு டெய்லி அப்ளிகேஷன் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு இது வேண்டியதில்லை. ஸோ கடைசி பாயிண்ட்டில் பார்த்தீங்கன்னா, டூ இன்டர் ரிலேட்டட் ஃபிசிக்கல் கான்செப்ட்ஸ் கால் தேர்ஸ்ட் அண்ட் தி ப்ரெஷர். ஸோ தேர்ஸ்டுக்கும் ப்ரெஷருக்கும் அவ்வளோ பெரிய டிஃப்ரென்ஸ் எதுவும் கிடையாது, பட் தே ஹேட் அ டிஃப்ரென்சஸ். ஸோ அதுதான் என்னன்னு சொல்லி நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஸோ நீங்கள் ஆக்டிவிட்டி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஆக்டிவிட்டி நீங்கள் பண்ணி பார்க்கலாம், பட் நான் இங்கே வந்து எக்ஸ்பிளைன் பண்ணால் தான் உங்களுக்கு புரியும். ஸோ ஐ வில் எக்ஸ்பிளைன் திஸ் ஆக்டிவிட்டி. ஸோ ஸ்டாண்ட் ஆன் அ லூஸ் ஸ்டாண்ட், யூ ஃபீட் கோ டீப் இன் டு த சேண்ட், லவ் நவ் லை டவுன் ஆன் தி சேண்ட், வாட் ஹேப்பன்ஸ், யூ வில் ஃபைண்ட் யுவர் பாடி வில் நாட் கோ த டீப் இன் டு த சேண்ட். ஸோ இங்கே ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம மணலில் வந்து கால் வச்சு நடக்கும்போது நம்ம கால் பாதம் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே வந்து பதிஞ்சிரும். பட் நம்ம வந்து சப்போஸ் மணலில் படுக்கிறோம் அப்படின்னா நம்மளோட பாடி மொத்தமாக பார்த்தா மண்ணுக்குள்ளே புதையாது. ஸோ இது வந்து எதனால அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இன் போத் கேசஸ் ஆஃப் தி அபோவ் ஆக்டிவிட்டி த ஃபோர்ஸஸ் எக்ஸ்டெட் ஆன் தி சேண்ட் இஸ் அ வெயிட் ஆஃப் யுவர் பாடி விச் இஸ் அ சேம். ஸோ நம்ம இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை வச்சு தேர்ஸ்னா என்ன, ப்ரெஷர்னா என்ன அப்படிங்கிறத தெளிவாக நம்மளால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். ஸோ ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ரெண்டுமே டிபெண்ட் அப்பான் த வெயிட் ஆஃப் த பாடி ஆஃப் தி சேண்ட் தான். ஸோ திஸ் ஃபோர்ஸ் இஸ் எக்டாண்டி
பர்பண்டிகுலர் டு தி சர்ஃபேஸ் இஸ் கால் தர்ஸ்ட். ஸோ த ஃபோர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா லேண்ட் சர்ஃபேஸுக்கு பர்பண்டிகுலராக ஆக்ட் ஆச்சு அப்படின்னா இட் இஸ் அ தர்ஸ்ட். ஸோ தேர்ஸ்டில் பார்த்திங்கன்னா ஃபோர்ஸ் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாகவே இருக்கும். ஸோ ப்ரெஷரில் பார்த்திங்கன்னா ஈக்குவலான ஒரு ஃபோர்ஸ் வந்து நமக்கு இருக்கும். தேர்ஸ்டில் பார்த்திங்கன்னா ஒரு பர்டிகுலர் ப்ரெஷர் இருக்கிற மாதிரி நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ வென் யூ ஸ்டாண்ட் ஆன் அ லூஸ் சேண்ட் த ஃபோர்ஸ் இஸ் ஆக்டிங் ஆன் அ ஏரியா ஈக்குவல் டு த ஏரியா ஆஃப் யுவர் ஃபீட். வென் யூ லை டவுன் த சேம் ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் ஏரியா ஆஃப் யுவர் ஹோல் பாடி விச் இஸ் லார்ஜர் தென் த ஏரியா ஆஃப் யுவர் ஃபீட். தேர் ஃபார் த எஃபெக்ட் ஆஃப் தேர்ஸ் இட் இஸ் ப்ரெஷர் டிபெண்ட்ஸ் ஆன் த ஏரியா ஆன் விச் இட்ஸ் ஆக்ட். The effect of thirst on sand is larger while standing than lying. The net force per particular direction is called thirst. The force per unit area acting on an object constant is called pressure. This we can say thirst on a unit area is called pressure. So normally so nama the whole body vanda and the sand la irukadnala நம்ம அதை வந்து ப்ரெஷர்னு சொல்கிறோம். அங்கே வந்து நமக்கு ப்ரெஷர் ஃபோர்ஸ் வந்து ஜாஸ்தியாக இருக்காது. பட் பார்த்திங்கன்னா நம்ம ஃபீட்டில் வச்சு நடக்கும்போது அதிகமான ஃபோர்ஸ் கொடுக்கறதுனால இட் வில் பி எ தேர்ஸ்ட். ஸோ ஒரு சின்ன டெஃபினேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ தேர்ஸ்ட் என்ன பார்த்தீங்கன்னா நெட் ஃபோர்ஸ் இன்னும் பர்பண்டிகுலர் டைரக்ஷன். ப்ரெஷர் பார்த்திங்கன்னா ஃபோர்ஸ் பர் யூனிட் ஏரியா ஆக்டிங் ஆன் அ ஆப்ஜெக்ட் கன்சர்ன். ஸோ ப்ரெஷருக்கு ஒரு ஃபார்முலா கொடுத்துருக்காங்க, தேர்ஸ்ட் பை ஏரியா ஆஃப் அ காண்டாக்ட். ஃபார் த சேம் கிவன் ஃபோர்ஸ் இஃப் த ஏரியாஸ் லார்ஜ் pressure is low and vice versa. This is shown in the figure. So in the figure la pathinga adha kuduthirukanga. So adhe madha dhan pathinga adutha in the bed of nailu idhe concept la dhan vandu nadakkranga. ஆணி கால் ஆணி பாதம் நடக்கிறதெல்லாம் சொல்லுவாங்க இல்லையா. ஸோ இதெல்லாம் வந்து இந்த கான்செப்ட் மூலிமா தான் நடக்குது. ஸோ இஃப் அ சிங்கிள் நெயில் பிரிக்ஸ் அவர் பாடி இட்ஸ் வெரி பெயின்ஃபுல். ஹவு இட்ஸ் பாசிபிள் ஃபார் பீப்புள் டு லை டவுன் ஆன் அ பெட் ஆஃப் நெயில்ஸ் ஸ்டில் ரிமைன் அன்ஹர்ட். ஸோ இதுவும் அதே கான்செப்ட் தான். So in SI units, a unit of thrust is Newton denoted as Newton. N, the unit of the pressure is Newton per square meter or Newton per minus 2 denoted as Nm per minus 2. In the honor of the great French scientist Blaise Pascal, 1 Newton per square meter is called 1 Pascal denoted as Pa dot 1 Pa is equal to 1 Newton per minus 2. So இன் சிஜிஎஸ் சிஸ்டம் ஃபோர்ஸஸ் மெஷர்ட் இன் டைன் அண்ட் ஏரியா இன் ஸ்கொயர் மீட்டர். ஸோ ஒவ்வொன்றில் எஸ்ஐ யூனிட்டில் பார்த்தீங்கன்னா தேர்ஸ்ட் இஸ் நியூட்டன் டினோட்டர் தேர்ஸ்டை வந்து நம்ம எப்படி சொல்லலாம் நியூட்டன் அப்படின்னு சொல்லி டினோட் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த கண்டுபிடிச்ச சயின்டிஸ்டோட நேம் வச்சிருக்க ஹானர் பண்ணுறதுக்காக ஒன் நியூட்டன் வந்துட்டு ஒரு பாஸ்கலுக்கு வந்து ஈக்குவல் அப்படின்னு சொல்லிட்டு 1 நியூட்டன் பர் மைனஸ் 2 வந்து ஒரு பாஸ்கலுக்கு ஈக்குவல்னு சொல்லி மெஷர்மெண்ட் பண்ணாங்க. சிஜிஎஸ் சிஸ்டமில் பார்த்தீங்கன்னா டைன் அண்ட் ஏரியா ஸ்கொயர் மீட்டர் இது ரெண்டுத்தையும் வந்து கால்குலேட் பண்ணுவாங்க. ஸோ திஸ் யூனிட் ஆஃப் த ப்ரெஷர் சிஜி சிஸ்டம் இஸ் டைன் பர் ஸ்கொயர் சென்டிமீட்டர். த ரிலேஷன் பிட்வீன் டூ யூனிட்ஸ் இஸ் 1 நியூட்டன் பர் மைனஸ் 2 இஸ் ஈக்குவல் 10 டைன் சென்டிமீட்டர் பவர் மைனஸ் 2. ஸோ அங்கே பார்த்த மாதிரி ஒரு பாஸ்கல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நியூட்டன் பர் மைனஸ் 2க்கு ஈக்குவல். அப்போ இந்த நம்ம சிஜிஎஸ் சிஸ்டமில் கால்குலேட் பண்ணும்போது 1 நியூட்டன் பர் மைனஸ் 2 வந்து 10 டைன் சென்டிமீட்டர் பர் மைனஸ் 2க்கு ஈக்குவல். ஸோ நம்ம எந்த ஃபார்முலா போட்டாலும் ஒன்று தான், பட் இட் வில் பி வேரி. ஸோ இதை வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஃபார்முலா வச்சு நம்ம அப்ளை பண்ணி பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் இப்போ தான் டூ இன்னும் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க, அது என்னன்னு சொல்லி பார்க்கலாம். கட்டிங் எஜஸ் ஆஃப் அ நைஃப் அண்ட் ஆக்சஸ் ஆஃப் ஷார்பன் பிகாஸ் அஸ் அ ஏரியா டிக்ரீசஸ் அ ப்ரெஷர் இன்க்ரீசஸ் ஹென் ஸ்மால் ஃபோர்ஸஸ் இனஃப் டு கட் இன் ஆப்ஜெக்ட். ஹெவி ட்ரக்ஸ் ஆர் ஃபிட்டட் வித் 6 to 8 வீல்ஸ். அஸ் ஏரியா இன்க்ரீசஸ் ப்ரெஷர் டிக்ரீசஸ். ஸோ வெயிட் ஆஃப் த ட்ரக் எக்ஸஸ் லெஸ் ப்ரெஷர் ஆன் தி ரோட். Animal jaws and exerts a pressure of more than 750 pounds per square inch as they were very sharp. ஸோ இங்கேயே வந்து ஸோ ஒரு நம்ம ஒரு மரத்தை வெட்டுற ஆக்சஸ் ஆகட்டும், நம்மளோட லாரியில் போகிற வீல்ஸ் ஆகட்டும், எல்லாமே பார்த்தீங்கன்னா ப்ரெஷர் வந்து ஈக்குவலாக டிஸ்ட்ரிபியூட் பண்ணி நமக்கு அங்கே வந்துட்டு ஒரு எந்த ஒரு எஃபெக்டும் ஆகாமல் பார்த்துக்கிறதுக்கு தான் இந்த ப்ரெஷர் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஸோ ப்ரெஷர் இன் ஃப்ளூயிட்ஸ். ஸோ ஃப்ளூயிடில் ப்ரெஷர் எந்த அளவுக்கு வந்து பெர்ஃபார்ம் பண்ணுதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஆல் தி ஃபாலோயிங் சப்ஸ்டன்சஸ் போத் லிக்விட் அண்ட் த கேஸஸ் ஆர் கால் ஃப்ளூயிட்ஸ். ஸோ பார்த்தீங்கன்னா ஃப்ளோயிங் சப்ஸ்டன்சஸ் ஒரு ஃப்ளோ சப்ஸ்டன்சஸ் லிக்விடாக இருந்தாலும் சரி கேஸாக இருந்தாலும் சரி நம்ம அதை வந்து நம்ம என்ன சொல்கிறோம், ஃப்ளூயிட்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். Like solids, fluids also have weight and therefore exert pressure. When filled in a container, the pressure of the fluid is exerted in all the direction and all the points of the fluid. Since the molecules of the fluids in constant
rapid motion, particles are likely to move equally in any direction. Therefore, the pressure exerted by the fluid acts on an object from all the directions. It's shown in the figure 1.2. Pressure in fluids is calculated as shown below. So, pressure in liquids in pathingana, நம்ம வந்து ஃபோர்ஸ் மேலேருந்து கொடுக்குறோம் ஒரு ப்ரெஷர் மேலேருந்து கொடுக்குறோம் பார்த்தீங்கன்னா இட் வில் பி ஈக்குவலி டிஸ்ட்ரிபியூட் இன் ஆல் தி டைரக்ஷன். ஸோ இதான் வந்து மெயின் பாயிண்ட். ஸோ ஃப்ளூயிடில் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரெஷர் கொடுக்கும்போது இட் வில் பி எக்ஸைட்டட் டு த ஆல் டைரக்ஷன். ஸோ இதை வந்து இங்கே மெயின் பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு ஒரு ஃபார்முலாவும் டினோட் பண்ணியிருக்காங்க. ஃப்ளூயிட் ப்ரெஷர் இஸ் ஈக்குவல் டு டோட்டல் ஃபோர்ஸ் எக்ஸாக்டட் பை த ஃப்ளூயிட் டிவைட் பை ஏரியா ஓவர் விச் இஸ் அ ஃபோர்ஸ் இஸ் எக்ஸாக்டட் இஸ் ஈக்குவல் டு எஃப் பை ஏ. ஸோ விஷால் இப்போ நம்ம இந்த எக்ஸாம்பிள்ஸ் எல்லாமே சொன்ன மாதிரி தான் ஒரு ப்ரெஷரை மேலேருந்து அப்ளை பண்ணோம் இட் வில் ஈக்குவலி டிஸ்ட்ரிபியூட்டட். விஷால் ஃபர்ஸ்ட் லேர்ன் அபவுட் த ப்ரெஷர் எக்ஸாக்டட் பை லிக்விட்ஸ் அண்ட் தென் லேர்ன் அபவுட் த ப்ரெஷர் எக்ஸாக்டட் பை கேசஸ். ஸோ அடுத்து ப்ரெஷர் வந்து இப்போ ஃப்ளூயிட்ஸில் வந்து எப்படி இருக்குன்னு பார்த்துட்டோம். அடுத்து ப்ரெஷர் டியூ டு லிக்விட்ஸ். ஸோ லிக்விடில் வந்து ப்ரெஷர் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ த ஃபோர்ஸ் எக்ஸாக்ட் டியூ டு த ப்ரெஷர் ஆஃப் த லிக்விட் ஆன் த பாடி சம்மர்ஜ் இன் இட் அண்ட் த வால்ஸ் ஆஃப் த கண்ட்ரி இஸ் ஆல்வேஸ் பர்பண்டிகுலர் டு த சர்ஃபேஸ். இந்த ஃபிகர் 1.3 வி கேன் சி த ப்ரெஷர் ஆக்டிங் ஆன் ஆல் த சைட்ஸ் ஆஃப் தி வெசல். ஸோ லிக்விட்ஸில் பார்த்தீங்கன்னா நம்மளே சொன்ன மாதிரி ஃப்ளூயிட்ஸ் லிக்விட்ஸ் எல்லாமே ஈக்குவலாக தான். ஸோ நம்ம வந்து சப்போஸ் இங்கே ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே ஒரு பீக்கரில் வந்து ஒரு உட்டனை வந்து நம்ம ஒரு பிளாஸ்டிக்கோ இல்லை உட்டனையோ ஏதோ ஒரு சப்ஸ்டன்ஸை வந்து நம்ம இமர்ஸ் பண்ணுறோம். ஸோ இமர்ஸ் பண்ணும்போது த ஃபோர்ஸ் வில் பி எக்ஸாக்டட் டு ஆல் தி டைரக்ஷன் இந்த அவுட்டர் வால் ஆஃப் தி வெஸ். ஸோ அந்த வெசலோட அந்த இன்னர் வால் சரி அந்த வாலில் பார்த்தீங்கன்னா இட் வில் பி சம்மர்ஜ் இட் வில் பி பர்பண்டிகுலர் டு த சர்ஃபேஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இதெல்லாமே சின்ன சின்ன எக்ஸாம்பிள்ஸ் தான். ஸோ வென் ஏர் ஃபில்ட் பலூன் இஸ் இம்ப்ரஸ் இன் த வாட்டர் இன் அவர்ஸ் இட் இம்மியட்லி கம்ஸ் அப் அண்ட் ஃப்ளோட்ஸ் ஆன் வாட்டர். திஸ் ஷோஸ் த வாட்டர் எக்ஸஸ் ப்ரெஷர் இன் அப்வர்ட் டைரக்ஷன். ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஃபோர்ஸ் பார்த்திங்கன்னா எப்போவுமே வந்து எக்ஸாக்ட்ஸ் டுவோர்ட்ஸ் அ அப்வர்ட் டைரக்ஷன். ஆல்வேஸ் வந்து நம்ம ப்ரெஷர் கொடுக்கும்போது வந்து மேலே வரதுக்கு எப்போவுமே ஆல்வேஸ் ட்ரை பண்ணிகிட்டே இருக்கும். ஸோ த ப்ரெஷர் இஸ் எக்ஸாக்ட் த ப்ரெஷர் ஆல்வேஸ் இந்த அப்வர்ட் டைரக்ஷன். ஸோ எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா ப்ரெஷர் வந்து அப்வர்ட் டைரக்ஷனில் இருக்கும்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா நிறைய ஆக்டிவிட்டீஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதே மாதிரி இங்கே ஒரு ஆக்டிவிட்டி பார்க்கலாம். ஸோ டேக் அ டிரான்ஸ்பரண்ட் பிளாஸ்டிக் பைப் ஆல்சோ டேக் அ பலூன் அண்ட் இட்ஸ் ஸ்ட்ரைட்லி ஓவர் ஆன் எண்ட் ஆஃப் த பிளாஸ்டிக் பைப் கீப் த பைப் இன் அ வெர்டிக்கல் பொசிஷன் வென் இட்ஸ் க்ளோஸ்ட் எண்ட் அட் தி பாட்டம் போர் சம் வாட்டர் இன் த பைப் ஃப்ரம் த டாப் வாட் ஹேப்பன்ஸ் வி வில் ஃபைண்ட் இட் ஆன் போரிங் வாட்டர் இன் த பைப் த பலூன் டைட் அட் த பாட்டம் ஸ்ட்ரெச்சஸ் அண்ட் பல்ஜஸ் அவுட் The bulging out of the balloon demonstrates the water poured in the pipe exerts pressure at the bottom of its container. ஸோ இங்கே என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு டிரான்ஸ்பரண்ட்டான ஒரு எடுத்திருக்காங்க டிரான்ஸ்பரண்ட்டாக ஒரு பிளாஸ்டிக் பைப் எடுத்திருக்காங்க. ஸோ ரெண்டுத்துலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு பலூனை வந்து கடைசியில் வந்துட்டு டைட் பண்ண சொல்லியிருக்காங்க டைட் பண்ணி வச்சுக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெர்டிக்கல் பொசிஷனில் வந்துட்டு பிடிச்சி வைக்க சொல்லியிருக்காங்க. பாட்டம் பொசிஷன் வந்து எப்பவுமே க்ளோஸ் ஆகி தான் இருக்கும். மேலே அந்த ஹோல்ஸ் வழியாக பார்த்தீங்கன்னா தண்ணி ஊற்ற சொல்கிறாங்க. இப்போ என்ன ஆகும் சொல்லி கேட்குறாங்க. ஸோ த பலூன் டைட் அட் த பாட்டம் ஸ்ட்ரெச்சஸ் அண்ட் பல்ஜ் அவுட். ஸோ நம்ம நார்மலாக மேலே ஊற்றின தண்ணி பார்த்திங்கன்னா கீழே வந்து பல்ஜ் ஆகிருக்கும். ஸோ இது என்ன சொல்லிச்சுன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸாஸ்ட் ப்ரெஷர் த பாட்டம் ஆஃப் இட்ஸ் கண்டெய்னர். ஸோ வாட்ரு வந்து போர் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக ப்ரெஷர் வந்து கீழே ஜாஸ்தியாக இருக்கும் கீழே தான் வந்துட்டு தண்ணி வந்து அதிகமாக போகும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்செப்ட் சொல்லியிருக்காங்க. ஸோ சிமிலர்லி லிக்விட் ப்ரெஷர் ஆக்ஸ் இன் லிட்டரலி சைட்ஸ் ஆல்சோ வென் அ பாட்டில் ஹேவிங் வாட்டர் ஸ்பை பியர்ஸ்ட் ஆன் தி சைட்ஸ் வி கேன் சி வாட்டர் கம்மிங் அவுட் வித் த ஸ்பீட் திஸ் பிகாஸ் லிக்விட் எக்ஸாஸ்ட் லிட்டரல் ப்ரெஷர் ஆன் த வால்ஸ் ஆஃப் த கண்டெய்னர். அதே மாதிரி நம்ம தண்ணி பார்த்திங்கன்னா அதிகமாக வந்து லேட்ரல் இப்போ தண்ணி வாட்டர் பாட்டிலே இருக்குது கீழே ஃபஸ்ட்டு கீழே அடியில் ஒரு ஓட்டை மேலே ஒரு ஹோல்ஸ் அதுக்கு மேலே ஹோல்ஸ் போட்டிங்கன்னா பாட்டமில் இருக்கிற ஹோல்ஸில் தான் அதிகமான தண்ணி வந்து எக்ஸிட் ஆகும். ஸோ அதுதான் பார்த்திங்கன்னா கீழே எக்ஸிஸ்ட் லேட்ரல் ப்ரெஷர் ஆன் தி வால்ஸ் ஆஃப் தி கண்டெய்னர். ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா ஃபேக்டர்ஸ் டிட்டர்மைன் லிக்விட்ஸ் ப்ரெஷர் இன் த லிக்விட்ஸ். ஸோ என்னென்னலாம் ஃபேக்டர்ஸ் இருக்குதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ப்ரெஷர் எக்ஸாஸ்ட் பை லிக்விட் அட் த பாயிண்ட் இஸ் டிட்டர்மைன்ட் பை டெப்த் டென்சிட்டி ஆஃப் த லிக்விட் அக்ஸலரேஷன் டியூ டு கிராவிட்டி.
ஸோ இந்த எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா முன்னாடி சொன்ன மாதிரி ஒரு பீக்கர் எடுத்துகிட்டு கீழே மேலே அதுக்கு மேலே ஸோ 3 பாயிண்ட்ஸ் வந்து நீங்கள் ஹோல்ட் பண்ணிங்கன்னா கீழே இருக்கிற தண்ணி வந்து கீழே இருக்கிற அந்த ஹோல் வழியே தண்ணி வந்து அதிகமாக வந்து விழுகும். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இதெல்லாமே ஆக்டிவிட்டீஸஸ் தான். ஸோ ஃப்ரம் த ஆக்டிவிட்டி இதெல்லாமே வந்து ப்ரெஷரை கால்குலேட் பண்ணுறதுக்கான ஒரு சின்ன சின்ன ஆக்டிவிட்டீஸஸ். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஆக்டிவிட்டி 4 பார்க்கலாம். ஸோ டேக் 2 liquids ஆஃப் டிஃப்ரெண்ட் டென்சிட்டி சே வாட்டர் அண்ட் ஆயில் டு சேம் லெவல் டியூ 2 plastic containers, make hole in the 2 containers at the same level. What do you see? It is seen that the water is skittering out with a more pressure than that of oil. This indicates that pressure depends on the density of the liquid. So pressure pathina mundi sonna madri epovume vandu keela and later walls la andha adhigamana pressures irukum, but oru container la water internal container la oil edukumbodhu water da vandu adhigama quick ah vandu veliye vandu come out agum, but cooking oil o vera oil eduthitingna varadhu because of the density of the liquid. அதுதான் மெயின். ஸோ அதோட அடர்த்தி பொறுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா அதோடய ப்ரெஷர் வந்து இருக்கும்னு சொல்கிறாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா ப்ரெஷர் டியூ டு லிக்விட் காலம். ஸோ லிக்விட் காலம்னால ப்ரெஷர்லாம் எப்படி எல்லாம் வேரி ஆகுதுன்னு சொல்லி பார்க்கலாம். எ டால் பீக்கர் இஸ் ஃபில்டு வித் லிக்விட், ஸோ தட் இஸ் ஃபார்ம் அ லிக்விட் காலம். த ஏரியா ஆஃப் அ கிராஸ் செக்ஷன் ஆஃப் தி பாட்டம் இஸ் ஏ, த டென்சிட்டி ஆஃப் த லிக்விட் ரோ, த ஹை ஆஃப் த லிக்விட் காலம் இஸ் ஹை, இந்த அதர்வைஸ் டெப்த் ஆஃப் தி வாட்டர் ஃப்ரம் த டாப் லெவல் சர்ஃபேஸ் இஸ் ஹெச் ஆஸ் ஷோன் த ஃபிகர். ஸோ இதெல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு நமக்கு ஒரு ஃபார்முலா வரும், அதை டிரைவ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ நம்ம அந்த ஃபார்முலாஸை மட்டும் கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கணும். எஃப் இஸ் ஈக்குவல் டு எம்ஜி. ஸோ எஃப்ங்கிறது பார்த்தீங்கன்னா வெயிட் ஆஃப் த லிக்விட், எம்ஜி அப்படிங்கிறது நம்ம கிராவிட்டி. ஸோ ரோ அடுத்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் அ டென்சிட்டி. வி பார்த்தீங்கன்னா வெலாசிட்டி. ஸோ நம்ம வந்து ஃபோர்ஸ்க்கான ஃபார்முலா பார்த்தீங்கன்னா எம்ஜி, ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு எம்ஜி. அதுக்கு அது நம்ம வந்து வேறு எப்படி எஃப்க்கு வேறு எப்படி நம்ம எழுதலாம் பார்த்தீங்கன்னா ரோ ஏ ஹெச்ஜின்னு எழுதிக்கலாம். ப்ரெஷர் ப்ரெஷருக்கு என்ன ஃபார்ம்லாம் பார்த்தீங்கன்னா தேர்ஸ்ட் பை ஏரியா எம்ஜி பை ஏ, ரோ இன்டூ ஏஹெச் இன்டூ ஜி டிவைட் பை ஏ இஸ் ஈக்குவல் டு ரோ ஹெச்ஜி. ஸோ ப்ரெஷர் டியூ டு லிக்விட் காலமுக்கு ஃபார்முலா கேட்டாங்கன்னா பி இஸ் ஈக்குவல் டு ஹெச் ரோ ஜி, இதுதான் வந்துட்டு ஃபார்முலா. ஸோ திஸ் எக்ஸ்ப்ரெஷன், ஸோ இந்த எக்ஸ்ப்ரெஷன் வச்சு கீழே ஒரு ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ திஸ் எக்ஸ்ப்ரெஷன் ஸோ ஷோஸ் த ப்ரெஷர் இன் லிக்விட் காலம் இஸ் டிட்டர்மைன்ட் பை டெப்த் டென்சிட்டி ஆஃப் த லிக்விட் அக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி. ஸோ ஒரு லிக்விட் காலத்தில் வந்து ப்ரெஷர் வந்து ப்ரெஷர் வந்து ஆகணும்னா இஸ் டோட்டலி டிபெண்ட் அப்போ அந்த மூணு திங்ஸ் இருந்தால் மட்டும்தான், அதாவது 3 திங்ஸ் இருக்கணும், டெப்த் டென்சிட்டி அக்சலேஷன், இது 3 இருந்தால் மட்டும்தான் அந்த ப்ரெஷர் லிக்விட் காலத்தில் இருக்க ப்ரெஷர் வந்து இட் வில் பி ஹேப்பனிங். ஸோ இன்ட்ரெஸ்டிங்லி த ஃபைனல் எக்ஸ்பிரஷன் ஃபார் ப்ரெஷர் டஸ் நாட் ஹாவ் த டேர்ம் ஏரியா ஏ இன் இட். Thus, the pressure at a given depth does not depend upon the shape of the vessel containing the liquid or amount of the liquid in the vessel. It's only depend upon the depth. In figure 1.8, the pressure is the same even though the container having different amounts of liquid in them and the area of different shapes. So, pressure does not depend upon the shape, size of the container. ஸோ மெயின் பாயிண்ட் எக்ஸ்பெரிமெண்ட் இந்த ஃபிகரில் கொடுத்துருக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா ப்ரெஷர் வந்து சைஸும் ஷேப்பும் பொறுத்து டிபெண்ட் பண்ணி இருக்காது. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ப்ரெஷருக்குன்னு சில கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்குது, டெப்த்து, டென்சிட்டி, அக்சலரேஷன், இதெல்லாம் வந்து டிபெண்ட் பண்ணியிருக்கோம். பட் பார்த்தீங்கன்னா ப்ரெஷர் பார்த்திங்கன்னா ஷேப் அண்ட் சைஸ் வந்து டிபெண்ட் பண்ணியிருக்காது. எந்த சைஸில் கொடுத்தாலும் எந்த ஷேப்பில் கொடுத்தாலும் இட் வில் பி ஃப்ளோ அவுட். ஸோ அடுத்து இந்த ஃபார்முலா வச்சு சின்ன ஒரு ப்ராப்ளம் மாதிரி போட்டிருக்காங்க. ஸோ இதை நம்ம போட்டு பார்த்துக்கலாம். சம்டைம்ஸ் ஐ வில் பி ஆஸ்கிங் க்வெஸ்சன்ஸ் ஃபார்ம், நம்ம ஏதாவது ரெண்டு அன்னோன் ரெண்டு நோன் க்வெஸ்சன்ஸ்க்கு ரெண்டு நோன் வேல்யூஸ் கொடுத்து அன்னோன் வேல்யூ கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர். அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர்னா என்னன்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ எர்த் இஸ் சரௌண்டட் பை அ லேயர் ஆஃப் ஏர் அப் டு த சர்டின் ஹைட் அண்ட் திஸ் லேயர் ஆஃப் ஏர் அரௌண்ட் த ஏர்த் இஸ் ஆல்சோ அட்மாஸ்பியர் ஆஃப் த ஏர்த். சின்ஸ் ஏர் ஆக்குபை ஸ்பேஸ் அண்ட் ஹேஸ் அ வெயிட் இஸ் ஆல்சோ எக்ஸஸ் ப்ரெஷர், திஸ் ப்ரெஷர் இஸ் கால் அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர். த அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் வி நார்மலி ரெஃபர் இட் ஏர் ப்ரெஷர் அட் அ சீ லெவல். ஃபிகர் ஷோஸ் இட் ஏர் கெட்ஸ் தின்னர் வித் இன்க்ரீஸிங் ஆல்டிடியூட், ஹென்ஸ் த அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் டிக்ரீசஸ் ஆஸ் வி கோ அப் இன் மவுண்டெயின்ஸ். ஆன் தி அதர் ஹேண்ட் ஏர் கெட்ஸ் ஹெவியர் ஆஸ் வி கோ டவுன் பிலோ த சீ லெவல் லைக் மைன்ஸ். கிவ் த வேல்யூ ஆஃப் த அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் சம் பிளேசஸ் அபோவ் அண்ட் பிலோ த சீ லெவல். ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரெஷர் அப்படிங்கும்போது நம்ம இப்போ இருக்கிற நார்மல் ப்ரெஷரை விட சப்போஸ் நம்ம ஒரு ஹை லெவலுக்கு ஹை
ஹைட் வந்து ஜாஸ்தியாக ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பெரிய மவுண்டெயினுக்கு போகும்போதும் இல்லைன்னா டீப் சீக்கு போகும்போதும் நமக்கு வந்து ப்ரெஷர் வில் பி வேரிங். ஸோ இங்கே அதை தான் சொல்லியிருக்காங்க, ஏர் கெட்ஸ் ஹெவியர் ஹேஸ் வி கோ டவுன். ஸோ நம்ம கீழே போக போக பார்த்திங்கன்னா ஏரோட டென்சிட்டி பார்த்திங்கன்னா ஜாஸ்தி ஆகிட்டே போகும், மேலே பார்த்திங்கன்னா வந்து ரொம்ப வந்து லைட்டாக இருக்கும். ஸோ நம்ம வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே ஒரு நமக்கு ஒரு வேல்யூ மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ ஹியூமன் லங்கஸ் வில் அடாப்ட் டு ப்ரீத் அட் அ ப்ரெஷர் ஆஃப் சி லெவல் 101.3 kPa பாஸ்கல். ஆஸ் அ ப்ரெஷர் ஃபால்ஸ் இட் அ கிரேட்டட் ஆல்டிடியூட்ஸ் மவுண்டெயின் கிளைம்பர்ஸ் நீட் ஸ்பெஷல் ப்ரீத்திங் எக்யூப்மெண்ட்ஸ் வித் ஆக்சிஜன் சிலிண்டர்ஸ். ஸோ பார்த்திங்கன்னா நம்ம மட்டும் சொன்னால் மவுண்டெயின் கிளைம்ப் பண்ணுறவங்க பார்த்திங்கன்னா அங்கே வந்து அவங்களுக்கு அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் போக போக பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து ஆக்சிஜன் சுத்தமாக பார்த்தாது. ஸோ தே மஸ்ட் ஹாவ் தி சிலிண்டர்ஸ், ஆக்சிஜன் சிலிண்டர்ஸ் இருந்தால் மட்டும்தான் அவங்களாம் வந்து கிளைம்ப் பண்ணவே முடியும். ஸோ நம்ம சூட்டபுளாக நம்ம அது வந்து அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா ஏர் ஆக்குப்பை ஸ்பேஸ் அண்ட் ஹேஸ் அ வெயிட் இட்ஸ் ஆல்சோ எக்ஸஸ் ப்ரெஷர். திஸ் ப்ரெஷர் இஸ் கால் அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர். அதே மாதிரிங்கன்னா டீப் சி similarly special equipments are used by people who work in mine where the pressure is greater than that of sea level. So sea level விட கீழே பார்த்திங்கன்னா அதோட ஏரோட அந்த திக்னஸ் பார்த்திங்கன்னா ஜாஸ்தி ஆகிட்டே போகும். ஸோ அங்கேயும் பார்த்திங்கன்னா they must have these special equipments. அடுத்து பார்த்திங்கன்னா அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் அட் டிஃப்ரெண்ட் பிளேசஸ். ஸோ மவுண்ட் எவரெஸ்ட்டில் பார்த்திங்கன்னா 33.7, எர்த் சி லெவலில் பார்த்தீங்கன்னா 101.3, டெட் சி லெவல் பார்த்திங்கன்னா 106.7. ஸோ மெஷர்மெண்ட் ஆஃப் அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர், நம்ம எப்படியெல்லாம் வந்து அட்மாஸ்பியரிக் ப்ரெஷரை வந்து நம்மளால் மெஷர் பண்ண முடியும்னு சொல்லி நிறைய எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் இருக்குது. ஸோ அதில் வந்து ஒரு சில எக்ஸ்பெரிமெண்ட்ஸை பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்திங்கன்னா த இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ் டு மெஷர் த அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் இஸ் கால் பேரோமீட்டர், ஏ மெர்க்குரி பேரோமீட்டர் ஃபர்ஸ்ட் டிசைன் பை இட்டாலியன் ஃபிசிஸ்ட் டாரிசெல்லி. கன்சிஸ்ட் ஆஃப் அ லாங் கிளாஸ் டியூப் க்ளோஸ்ட் அட் ஒன் எண்ட் ஓப்பன் அட் தி அதர் ஃபில்ட் வித் த மெர்க்குரி அண்ட் டேர்ன் அப்சைட் டவுன் இன் த கண்டெய்னர் ஆஃப் த மெர்க்குரி. திஸ் இஸ் டன் பை க்ளோசிங் த ஓப்பன் எண்ட் ஆஃப் த மெர்க்குரி ஃபில்ட் டியூப் வித் தம்ப் அண்ட் தென் ஓப்பனிங் இஸ் ஆஃப்டர் இமர்ஜிங் இட்ஸ் ட்ரஃப் ஆஃப் மெர்க்குரி. The barometer works by balancing the mercury in the glass tube against the outside air pressure. If the air pressure increases, it pushes more of the mercury up into the tube, and if the air pressure decreases, more of the mercury drains from the tube. As there is no air trap in the space between mercury and the closed end, there is a vacuum in the space. Vacuum cannot exert any pressure. So the level of the mercury in the tube provides a precise measure of the air pressure, which is called atmospheric pressure. This type of instrument can be used in a lab or a weather station. ஸோ அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு நிறைய இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இருக்குது. ஸோ அதில் ஒன் ஆஃப் தி இன்ஸ்ட்ருமெண்ட் பார்த்திங்கன்னா மெர்க்குரி பேரோமீட்டர். ஸோ இந்த மெர்க்குரி பேரோமீட்டர் பார்த்திங்கன்னா ஒரு நம்ம இந்த கிளாஸ் டியூப் தான். ஸோ ஒரு பக்கம் வந்து நம்ம கீழே வந்துட்டு இமோஸ் பண்ணி வச்சுருப்போம், அட்மாஸ்பியர் ப்ரெஷர் இருக்கும். மேலே பார்த்திங்கன்னா மேலேருந்து நம்ம வந்து மெர்க்குரி வந்து போர் பண்ணுற மாதிரி இருக்கும். நம்ம வேணால் வந்து நம்ம தம்னையில் நம்ம தம்ப் வச்சுட்டு ஓப்பன் அண்ட் க்ளோஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ மெர்க்குரி வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஃப்ளோ பண்ணும்போது நம்ம அட்மாஸ்பியரிக் ப்ரெஷரை பொறுத்து அது வந்து இன்க்ரீஸ் ஆகுதா டிக்ரீஸ் ஆகுதா ட்ரெயின் ஆகுதான்னு சொல்லி நம்மளால் கால்குலேட் பண்ணிக்க முடியும். ஸோ அந்த மெர்க்குரியோட லெவலை வச்சு நம்ம அட்மாஸ்பியரிக் ப்ரெஷரை வந்து ஈஸியாக வந்து கால்குலேட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ மோர் டு நோ, ஸோ நமக்கு ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு மோட்டனும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் இருக்கிற மெஷர்மெண்ட்ஸ் சில இயர் சயின்டிஸ்ட் நேம்ஸ் தே வில் பி ஆஸ்க்ட் இன் அப்ஜெக்டிவ் டைப் க்வெஸ்டின்ஸ். ஸோ நிறைய டைம் இந்த மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ வி மஸ்ட் பி ஃபோக்கஸ் ஆன் திஸ் மோட்டனோ பாக்ஸஸ் அண்ட் இம்பார்ட்டன்ட் நோட்ஸ். ஸோ டூ பஸ்லிங் க்வெஸ்டின்ஸ் அக்சிடென்ட்லி லெட் டு த டிஸ்கவரி ஆஃப் த ஐடியா ஆஃப் த ஏர் ப்ரெஷர் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் பேரோமீட்டர் டு மெஷர் இட் டியூரிங் த டைம் ஆஃப் கலீலியோ இன் இட்டாலி. மெனி வேர் ப்ரொப்ளெக்ஸ் த சக்ஷன் பம்ப் could not pump water from the rivers and wells if the depth of the water was more than 11 meter. Another question that troubled philosopher in Europe was if there is any actual vacuum. So அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஏர் ப்ரெஷர் இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் பேரோமீட்டர்லாம் இது வந்து ஒரு இந்த பேரோமீட்டர் கண்டுபிடிச்சு பார்த்திங்கன்னா ஒரு எதர்ச்சியலில் கண்டுபிடிச்சதுன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த கலீலியோ டைமில் பார்த்தீங்கன்னா அவங்களும் ரொம்பவே வந்து பெர்ப்ளெக்ஸ்டான ஒரு மூடில் இருந்தாங்க. ஸோ குழப்பமாக இருந்தாங்க, அவங்க வந்து நிறைய க்வெஸ்டின்ஸ் அவங்களுக்குள்ளே இருந்தது. ஸோ ஃபஸ்ட் க்வெஸ்டின் பார்த்தீங்கன்னா
ஒரு 11 மீட்டருக்கு கீழே போயிடுச்சு அப்படின்னா அங்கே ரிவர்ஸ்னாலேயும் வெல்ஸ்னாலேயும் வந்து பம்ப் பண்ண முடியாது, ப்ரெஷரை வந்து பம்ப் பண்ண முடியாதுங்கிற விஷயத்தை வந்து ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆக்சுவல் வேக்யூம், ஸோ ஆக்சுவல் வேக்யூம் இருக்கா அப்படிங்கிற ஒரு க்வெஸ்டின்ஸும் அவங்களுக்குள்ளே இருந்தது. ஸோ கலீலியோ இன்கரெக்ட்லி சஜஸ்ட் தட் த லிமிட் ஆஃப் த சக்ஷன் பம்ப் வாஸ் இம்போஸ் பை வெயிட் ஆஃப் தி வாட்டர். த ஐடியா வாஸ் புட் டு டெஸ்ட் பை காஸ்பரோ பெட்டி அரவுண்ட் 1640. இட் டுக் அ கிளாஸ் டியூப் ஆஃப் அபவுட் 12 மீட்டர்ஸ் இன் லென்த். ஹீ பிளேஸ்ட் இன் வெர்டிகலி, தென் ஹீ கவர் த பாட்டம் ஆஃப் தி டியூப். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறாங்கன்னு இப்போ சொல்லி பார்த்தீங்கன்னா, கலீலியோ வந்துட்டு ஒரு கரெக்டான சஜஷன் கொடுக்காம என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, அந்த சக்ஷன் பைப் வந்து டிபெண்டிங் அப்பான் தி வெயிட் ஆஃப் தி வாட்டர், வாட்டர் வந்து எந்தளவுக்கு வெயிட் இருக்கோ அதை பொறுத்து என்ன வந்து சக்ஷன் பைப் வந்து ஒர்க் ஆகும்னு சொல்கிறாரு. ஸோ இந்த இந்த ஐடியாவை வந்துட்டு காஸ்பரோ பெட்டி வந்து டெஸ்ட்டுக்கு வந்து உட்படுத்துகிறாரு. ஸோ ஒரு 12 மீட்டர் இருக்க லென்த்தில் இருக்க கிளாஸ் டியூப் எடுத்துக்கிறாரு, வெட்டிக்கெலாம் வந்து பிளேஸ் பண்ணிடுறாரு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பாட்டமை வந்து கவர் பண்ணி வச்சிடறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது ஃபுல்லாக அந்த டியூப் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து போர் பண்ணி மேலே இருக்க டாப்பை வந்து சீல் பண்ணி வச்சிடறாங்க. நவ் ஹி ஓப்பன் த டாப் ஆஃப் தி பாட்டம், த வாட்டர் ஃபெல் டவுன் அண்ட் இட் வில் ரீச் த லெவல் ஆஃப் 11 மீட்டர் ஹை. த ஃப்ளோ ஸ்டாப்டு. There was an empty space at the top above the water column. Was this really empty or vacuum? Without examining the question, Betty died soon. The dramatic demonstration caught the attention of another Italian scientist, Evangelista Torsilli. ஸோ அவர் என்ன பண்ணாருன்னு பார்த்தீங்கன்னா தண்ணியை வந்து ஊற்றுறாரு. ஊற்றிட்டு பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ண உடனே, அவர் கையை எடுத்த உடனே பார்த்தீங்கன்னா வாட்டர் வில் பி போர் த்ரோ தி ஹோல். ஸோ அது வந்துட்டு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆகி வெளியே வந்து விழுகுது. ஸோ கடைசியில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஸ்பேஸ் இருக்குது. ஸோ அது வந்து வேக்யூமா இல்லை எம்டி ஸ்பேஸாக என்னன்னு அவருக்கு தெரியல. ஸோ அதுக்குள்ளே வந்து அவர் வந்து இறந்துடுறாரு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டார்சிலி அப்படிங்கிற சயின்டிஸ்ட் வந்துட்டு இதை வந்து மோடி வந்து எடுக்கிறாங்க. ஸோ டார்சிலி டுக் அக்சிடென்ட்லி செவரல் கிளாஸ் ஈச் வித் அ டிஃப்ரெண்ட் டயாமீட்டர்ஸ் பட் ஆல் அபவுட் த 1 மீட்டர் லென்த் சீல் அட் 1 இன்ட். ஹி ஃபில்ட் வித் த மெர்க்குரி ஆஃப்டர் பிளேசிங் அ ஃபிங்கர் ஓவர் த ஓப்பன் தேவ அப்னிட் த பேஸ் அண்ட் கண்டினியூ மோர் மெர்க்குரி. When the finger was removed and mercury was placed, the level fell and stopping at the height of about 76 centimeter. This occurred irrespective of the diameter of the tube. Above the 76 centimeter level, the glass tube looked empty. Was this really empty? Torsley titled the tubes. As the tubes were titled, the mercury rushed into the empty space. If the space was filled with, say, air, bubbles should come out. None came. Therefore, Torsley reasoned that the empty space above the mercury column is really a vacuum. But why the column remained at a 76 centimeter? ஸோ பார்த்தீங்கன்னா இது இந்த சயின்டிஸ்ட் முடிஞ்சக்கப்போ டார்சிலி வந்து மோடி வந்து எக்ஸ்பிளைன் பண்ண பார்க்குறாரு. ஸோ இவர் வந்து வாட்டருக்கு பதிலாக என்ன பண்ணுறோம், மெர்க்குரி எடுத்து அதே மாதிரி ஆஸ் யூஷுவல் அதே மாதிரி போடுறாங்க. ஸோ டியூபு வந்து ஃபில்லப் பண்ணுறாங்க, கீழே வந்து க்ளோஸ் பண்ணுறாங்க, கவர் பண்ணிடுறாங்க. ஸோ அட் தி சம் டைம் அந்த மெர்க்குரி பார்த்தீங்கன்னா இட் வில் பி ரீச் அப் டு 76 சென்டிமீட்டர், அதாவது 760 mm வரைக்கும் வந்து ரீச் ஆகிட்டு ஆஃப்டர் ஒரு சின்ன ஸ்பேஸ் வந்துட்டு அப்படியே வந்து நின்று. ஸோ ஏன் வந்து அதுக்கு மேலே போகலை அப்படிங்கிற விஷயம் அவருக்கு தெரியல. பட் அந்த ஸ்பேஸுக்கு பேர் ரியல் வேக்யூம் அப்படிங்கிற மட்டும் அவர் ஃபைண்ட் அவுட் பண்ணி வச்சுறாரு. ஸோ அந்த 76 சென்டிமீட்டர் வரைக்கும் தான் போகும், அதுக்கு மேலே ஏன் போகலை அப்படிங்கிற விஷயத்த அடுத்த சயின்டிஸ்ட் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுறாங்க. ஸோ இன் 1647 மெரைன் மெர்சனி அண்ட் பிளேசி பாஸ்கல், டூ சயின்டிஸ்ட் ஃப்ரம் ஃப்ரான்ஸ், பெர்ஃபார்ம் அ இன்ட்ரெஸ்டிங் எக்ஸ்பிரிமெண்ட். தே மேட் டூ ஐடென்டிக்கல் பேரோமீட்டர்ஸ் அண்ட் பிளேஸ் தம் பேரல் அட் த பேஸ் ஆஃப் அ மவுண்டின் இன் ஃப்ரான்ஸ். த பூடியூ டோம், போத் ஆஃப் தெம் ஷோ த சேம் லெவல் ஆஃப் த மெர்க்குரி. They carried one to summit of the mountains. To their astonishment, as they climbed the mountain, the level of the mercury dropped. They reasoned that air exerts pressure as we go higher. The air columns above our head, the air pressure drops. The barometer helps to measure the invisible air pressure. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து சயின்டிஸ்ட் ஒவ்வொருத்தரும் பார்த்தீங்கன்னா இதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணிட்டே இருந்தாங்க. ஸோ அட் தி ஹையர் லெவலுக்கு போகும்போது பார்த்தீங்கன்னா மெர்க்குரி வந்து டோட்டலாக வந்து ட்ராப் ஆயிடுது. ஸோ அந்த அதனால நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஹை லெவலில் போக போக ப்ரெஷர் வந்து எக்ஸர்ட் ஆக ஆக நம்மளோட அந்த மெர்க்குரியில் வந்து டோட்டலி ட்ராப் ஆகிடும் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்தை வந்து கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ இதுக்கு தான் பேரோமீட்டர் வந்து இப்படி தான் வந்து கண்டுபிடிச்சாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா
பேரோமீட்டர்ஸ் ஹெல்ப்ஸ் டு மெஷர் இன்விசிபிள் ஏர் ப்ரெஷர். ஸோ ஏர் ப்ரெஷர் அப்படின்னு நம்மளால் கண்ணில் பார்க்க முடியாது. ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயத்த வந்துட்டு நமக்கு ஈஸியாக வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணி கண்டுபிடிச்சாங்க. ஸோ ஆன் டிப்பிக்கல் நம்ம ஒரு சின்ன இதெல்லாம் வந்து மெஷர்மெண்ட்ஸ் நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டியது. ஸோ ஒரு பார் வந்து எதுக்கு ஈக்குவல், ஒரு ஏடிஎம் வந்து எதுக்கு ஈக்குவல், ஒரு பாஸ்கல் எதுக்கு ஈக்குவல் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ ஆன் டிப்பிக்கல் டே அட் சி லெவல் த ஹைட் ஆஃப் த மெர்குரி காலம் இஸ் 760 mm. லெட் அஸ் கால்குலேட் த ப்ரெஷர் டியூ டு மெர்குரி காலம் ஆஃப் 760 mm. Which is equal to the atmospheric pressure. The density of the pressure mercury is 13,600 kilogram per meter per minus 3. Pressure P is equal to h rho g, 760 into 10 to the power of minus 3 meter into 13,600 kg meter per minus 3 into 9.8 meter second per minus 2 is equal to 1.013 into 10 to the power of 5 Pascal. The pressure is called 1 atmospheric pressure. That is what we are talking about. There is also another unit called bar. That is also used to express such high values of pressure. 1 atm is equal to 1.013 into 10 to the power of 5 Pascal. 1 bar is equal to 1 into 10 to the power of 5 Pascal. Hence, 1 atm is equal to 1.013 bar. Expressing the value in kilopascal gives 101.3 kilopascal. This means that each 1 meter square of surface, the force acting in 1.013 kilonewton. So, இதெல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரெஷர் எதுக்கு ஈக்குவல், ஒரு ஏடிஎம்எல்க்கு ஈக்குவல். ஸோ இட் இஸ் அ ஸ்டாண்டர்ட் வேல்யூ. எப்போ நம்ம சம்ஸ் போட்டாலும் எப்போ நம்ம கால்குலேஷன்ஸ் போட்டாலும் இந்த ஃபார்முலாஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ வி ஷுட் பை ஹார்ட் திஸ் ஸ்டாண்டர்ட் வேல்யூஸ். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் பார்ட் ஆஃப் தி லெசன். ஸோ ஃப்ளூயிட்ஸில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் பார்ட்டு. நம்ம செகண்ட் பார்ட் வந்து நெக்ஸ்ட் பார்ட்டில் வந்து செகண்ட் பார்ட் ஆஃப் த லெசன் வந்து நெக்ஸ்ட் பார்ட்டில் வந்து பார்க்கலாம். தேங்க்யூ.